சாதம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா, பழைய சாதம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா, அல்லது சாதத்தை மூன்று வேளையும் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு மனசில் தோண்டிகிட்டே இருக்குங்க. உடல் உழைப்பு அதிகம் இருந்த நம்ம முன்னோர்கள், அதாவது நமக்கு முந்தைய தலைமுறையினர், பெரும்பாலும் சாதத்தை வடித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கஞ்சியையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான உலகத்தில் குக்கரில் செய்யப்படும் சாப்பாடு தான் விரும்பி சாப்பிட்றாங்க. குக்கரில் அதிக அளவு ஸ்டார்ச் சாதத்தோடு தங்கிடுறதுனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு குளுக்கோஸ் அதிகமாகிறது. சாதத்தில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் பழைய சாதமாக சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அது நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கோளாறு, அல்சர், மூட்டு வலி, தோல் நோய் இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. தினமும் நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றதுனால அதிக அளவில் சர்க்கரை நோய் வருவதாக பலரும் சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவே தவறுங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு குக்கரில் வேக வச்ச சாதத்தை நிறைய பேர் சாப்பிட்றாங்க. குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது அதை வடிக்காமல் குக்கரோட தங்கிடுறதுனால அந்த சாப்பாடை சாப்பிட்றது மூலமாக தான் நமக்கு நீரிழிவுகளும் ஏற்படுதுங்க. சாதம் வடித்த கஞ்சி சூடாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம சாப்பிடும்போது அது கண் எரிச்சல், பித்தம் இதெல்லாமே குணமாகும். ஆனால் கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாயுத்தொலையை ஏற்படுத்தும். சாதம் உலையில் கொதிக்கும் போதே நீங்கள் கஞ்சியை எடுத்து பருகுனீங்கன்னா உங்களுக்கு நீர்க்கடுப்பு குணமாகுங்க. கொதிக்க கொதிக்க நீங்கள் சாதத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும். சாதத்தை மிதமான சூட்டிலேயே நீங்கள் சாப்பிடணும். ஆனால் சாப்பாடு எப்போவுமே சில்லுன்னு இல்லாட்டி ஆறுப்பி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழ்வாதம், மூட்டுவாதம் இதெல்லாமே ஏற்படும். பழைய சாதம் சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க, கடைந்த மோர் ஊற்றி தான் நம்ம சாப்பிடணும். சாதம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது பசும்பால் ஊற்றி சாப்பிட்டா நமக்கு தண்ணி தாகம் ஏற்படுவதும் பித்தம் உண்டாவதும் தடுக்குங்க. பச்சரிசி சாப்பாடு பால் சேர்த்து சாப்பிடும்போது வாதம் பித்தம் இதெல்லாமே நீங்கும். மோர் சாதம் நமக்கு செரிமான கோளாறுகளை நீக்கி வாதம் பித்தத்தை தணிக்கிறது. சம்பா சோறு வயிற்று பெருமளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாழை இலையில் சாதம் நம்ம சாப்பிட்றதுனால அதிலுள்ள துவர்ப்பு நமக்கு நம்ம உடம்பில் ஒரு சத்தாக சேர்ந்துக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை துண்டு இஞ்சி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுடைய தொப்பையை நீங்கள் குறைக்கலாம். குக்கர் சாதத்தை தவிர்த்துட்டு சாதத்தை வடித்து சாப்பிட பழகுங்க. கஞ்சி, பழைய சாதம் இரண்டுமே ரொம்பவே நல்லது. இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிட பழகுங்க. உணவுக்கேற்ற உடல் உழைப்பும் அவசியம். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் தவறாமல் பண்ணணும். சாதம் சாப்பிட்றதுனால சுகர் வராது. அதை சரியான விகிதத்துலேயும் சரியான முறையிலையும் நீங்கள் சாப்பிட பழகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.